ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழர் சேனல். இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்டோட 12th மார்க் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. 12th அதாவது மே 12th வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்டோட மேக்ஸ் மார்க்கு பல மார்க் வந்து கம்மியாக இருந்தது. ஸோ இதுக்கு வந்து என்னதுன்னா, ரீஎவாலியூஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதனுடைய சைட் நேம் வந்து இதுதான், cbseit.in சிபிஎஸ்இ. நான் இதனுடைய லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வைக்கிறேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா, கேட்குறது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இதுக்கு உங்களுடைய அந்த அட்மிட் கார்டு இருக்கு இல்லையா, அதை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரோல் நம்பர், அதுக்கப்புறம் 5-digit ஸ்கூல் நம்பர், அதுக்கப்புறம் சென்டர் நம்பர், இது எல்லாமே உங்களுக்கு அட்மிட் கார்டில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா, அடுத்த ஸ்க்ரீன் என்ன வருதுன்னு பார்க்கலாம். அடுத்து இந்த ஸ்க்ரீன் தான் வரும். இந்த ஸ்க்ரீனில் உங்களுடைய ரோல் நம்பர், இது நேம் ஆஃப் த கேண்டிடேட்டு, மதர்ஸ் நேம், ஃபாதர்ஸ் நேம், இதெல்லாம் ஆல்ரெடி வந்து அப்படியே ஃபீட் ஆயிரும், ஏன்னா ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கறனால. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் நீங்கள் எழுதியிருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட் எல்லாம் லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா, இங்கிலீஷ் இருக்குது, மேத்மெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ எந்த சப்ஜெக்ட் வேணுமோ அந்த சப்ஜெக்ட் வந்து டிக் பண்ணிக்கலாம், நல்லா கவனிச்சிக்கோங்க. இது வந்து ஒன் டைம் அப்ளிகேஷன் மட்டும்தான். நீங்கள் மூணு சப்ஜெக்ட் வேணால் மூணு சப்ஜெக்டை டிக் பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே இதனுடைய ஃபுல் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், எப்படி வந்து என்னென்ன டைமிங்கு, எப்போ வந்து ஓப்பன் ஆகுது, இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு, எப்போ க்ளோசிங், அதாவது 20th வரல இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, பேப்பர் ஸ்கேன் காப்பி வாங்குறது எப்போ, அதுக்கப்புறம் ரீஎவாலியூஷன் போடுறது எப்போ, எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் பின் கமெண்ட்லேயும் வைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம மேக்ஸ் மட்டும் வேணால் மேக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கேண்டிடேட்டோட அட்ரெஸ்ஸு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்துக்குங்க, எந்த மொபைல் நம்பர் வேணுமோ அதை கரெக்டாக கொடுத்துருங்க. மெயில் ஐடி கொடுத்துங்க. இதுக்கு தான் உங்களுக்கு வந்து ரிப்ளை எனி திங்ஸ் வரதாக இருந்தாலும் வரும். ஆனால் மேக்ஸிமம் அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, அங்கே பர்சனலாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் த்ரூ பண்ண மாட்டோம், நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துட்டு சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 500 rupees கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இப்போ அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் அப்ளிகேஷனோட நம்பர் வரும். ஸோ அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு தான் நீங்கள் என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ண முடியும், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் செக் பண்ண முடியும். ஸோ இந்த இது வந்து சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இதை வந்து நீங்கள் கீழே கொடுத்துருக்காங்க, கேண்டிடேட்ஸ் அப்ளைங் வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ் வில் பி ஒன்லி எலிஜிபிள் அப்ளை அப்டனிங் ஃபோட்டோ காப்பி ஆஃப் எவாலேட்டட் ஆன்சர் புக்கு. அதை பண்ணுறதுக்கும் கேண்டிடேட் ஹவ் அப்ளை டு அப்டைன் த ஃபோட்டோ காப்பி ஆன்சர் புக் வில் பி எலிஜிபிள் டு அப்ளை வந்து ரீஎவாலியூஷன். நீங்கள் ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணி தான் ரீஎவாலியூஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயிலை வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி பாருங்கள். ஸோ 100% உங்களுக்கு வந்து மார்க் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ரீஎவாலியூஷனுக்கு அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அதனுடைய எவ்வளோ இது அமௌண்ட்டு, அது எல்லாமே டீட்டெயிலாக நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதனுடைய லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டே டு டே அப்டேட்டு, அதுக்கப்புறம் டிஎன்பிசி, அதுக்கப்புறம் டிஎன்இஏ, அதாவது அடுத்து கவுன்சிலிங்லாம் வரப்போகுது இல்லையா, ஸோ இது ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் நம்மளுடைய சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதை பார்க்கறது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தாது, பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி அப்டேட்ஸ் கொடுத்தோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.